பயிற்சி 1.6 பச்சை சந்த பின்வரும் சமன்பாடுகளின் தொகுப்பு ஒருங்கமைவு உடையதா என்பதை ஆராய்க. ஒருங்கமைவு உடையதாயின் அவற்றை தீர்க்க. அப்போ கொடுக்கப்பட்ட சமன்பாடு ஒருங்கமை உடையதா என்பதை ஃபஸ்ட்டு சோதிக்க போகிறோம். அப்புறம் ஒருங்கமை உடையதா அதன் தீர்வு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ தீர்வு, இப்போ கொடுக்கப்பட்ட சமன்பாடு என்ன நம்மளுக்கு, எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 2, 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 7, 4x மைனஸ் ஒய் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 4. இப்போ இந்த சமன்பாடு எத்தனை சமன்பாடு கொடுக்குறாங்க, 1, 2, 3 மதிப்பீடு எண்ணி மாதிரி எண்ணிக்கை எத்தனை பார்ப்போமா, எக்ஸ் ஒய் இசட்டு. அப்போ மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை, மூணு. இப்போ மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை 3. ரைட்டா, இப்போ கொடுக்கப்பட்ட சமன்பாடை ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி என்ற வடிவில் எழுத, என்ற அணி வடிவில் எழுத. போகிறோம். அப்புறம் எக்ஸோட கேள்வி நம்மளுக்கு என்ன இருக்குது, 1, ஒய் இருக்குது -1, இதோட இருக்கிறது 2, ரெண்டாவது ஃபஸ்ட் சமன்பாடு. அடுத்து ரெண்டாவது சமன்பாடு 2, 1, 4, அதுக்கடுத்து 4 -1, 1 இன்ட்டு எக்ஸ் ஒய் இசட்டு ஈக்குவல் டு சமன்பாடுக்கு இந்த சைடு என்ன இருக்குது, 2, 7, 4. அப்போ ஏ என்ற அணி இது, எக்ஸ் பி, இது நல்லாவே நம்மளுக்கு தெரியும். இப்போ விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏ, விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏ பார் பி எழுதுற. அப்போ ஏ பார் பி ஈக்குவல் டு, அப்போ என்ன பண்ணுவோம், ஏவும் பியும் சேர்த்து போகிறேன். அப்போ 1 -1, 2 பார் ஈக்குவல் என்ன 2 இருக்குது. அதுக்கடுத்து 2, 1, 4 ஈக்குவல் டு 7. அதுக்கடுத்து 4 -1, 1 பியில் 4 இருக்குது. அப்போ விரிவுபடுத்தப்பட்டா நீங்கள் இருந்துச்சு. அதுக்கடுத்தது இந்த அணியின் தரத்துக்கு நம்பிக்க, இந்த ஏறுபடி வடிவில் உள்ளதை 0 ஆக்கணும். அப்போ இதனோட ஃபஸ்ட்டு நம்ம இதை கொண்டு வரலாமா, அப்போ இதை கொண்டு வரத்துக்கு இதை ஃபஸ்ட்டு 0 ஆக்குறேன். அப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 6, 1, 2 பெருக்கி கிடைக்கலாமா, சமாதானி. அப்போ 6, 1 அப்படி வச்சுருக்கேன், -1, 2, 2 6, 1 அப்படி வச்சுருக்கேன். 6, 2 என்ன பண்ண போகிற, 6, 2 -2, 6, 1 அதே போல் 6, 3 அதே 0 ஆகுது, 6, 3 -4, 6, 1 6, 1 போகிற பெருக்கி பெருக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இல்லைனா. அப்போ 6, 1 என்னவாக இருக்குது நம்மளுக்கு, இங்கே 1 -1, அப்போ 2 பெருக்கலாமா, 2 பெருக்குண்ணா இங்கே சைடில் பண்ணலாம். 6, 2 எழுதிங்க, 6, 2, 1, 4, 7 6, 1 2 பெருக்க போகிறேன். அப்போ 2 -2, 2, 4, 4 என்ன போகிறோம், கழிக்க போகிறோம். கழிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், குறி மாறும். அப்போ இது மைனஸு, இது ப்ளஸ் ஆகிடும், இங்கே மைனஸு, இங்கே மைனஸு. அப்போ 2 - 2 பேசுனா 0, இங்கே +2, இது அப்போ 1, 2 கூட்டினா 3. அதுக்கடுத்து இங்கே 4 இருக்குது, இங்கே -4, அப்போ இது 0. இங்கே 7 - 4 3 கிடைக்கும். அப்போ என்ன இருக்குது நமக்கு, 0, 3, 0, 3 அதே போல் 6, 3 -4, 6 இதே பண்ணலாமா. அப்போ 6, 3 என்னவா இருக்குது, 4 -1, 1, 4 6, 1, 4 மல்டிப்ளை பண்ணு, 4 -4, 8, 8 அப்போ என்ன பண்ணுறோம், கழிக்கிறோம். கழிக்கும் போது நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், குறி மாற்றுவோம். அப்போ இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ்ஸு, இங்கேயும் மைனஸு, இங்கேயும் மைனஸு. அப்போ 4, 4 பேசலாம், 0. இங்கே +4 இருக்குது, இங்கே -1 இருக்குது. இப்போ பெரிய சிறிய கழிக்க போகிறேன். அப்போ 4 - 1 கழிச்சு நம்மளுக்கு 3 கிடைக்கும். இங்கே -8 இங்கே ப்ளஸ், அப்போ 1 - 8 நம்மளுக்கு -7 கிடைக்கும். இங்கே 4 இருக்குது, இங்கே -8 இருக்குது.
அப்ப மைனஸ் நாலு அப்ப பாருங்க ஆர் த்ரீ ஜீரோ மூணு மைனஸ் ஏழு மைனஸ் நாலு கிடைக்குது. இப்ப அடுத்து நம்மளுக்கு இதை பூஜ்ஜியமாக்கணும். அப்ப இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆர் ஒன்றும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். அப்ப நம்ம எது பண்ணாலும் உருமாற்றங்கள் செஞ்சோம்னா ஆர் ஒன் ஆர் டூக்கும் ஆர் த்ரீக்கும் மட்டும் தான் பண்ணணும். அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, இது இங்கேயும் மூணு தான் இருக்கு, இங்கேயும் மூணு இருக்கு. அப்ப டைரக்டாமே மைனஸ் மூணு தான் கிடைச்சிருங்களா? அப்ப ஆர் ஒன்று அப்படியே வச்சிருக்கேன், ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு ரெண்டு, ஆர் டூவை அப்படி வச்சுருக்கேன் ஜீரோ மூணு ஜீரோ மூணு, ஆர் த்ரீயை எப்படி எழுத போகிறேன், ஆர் த்ரீயை ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூ, இதுலேருந்து இது கழிச்சு எழுத போகிறேன். அப்போ ஜீரோலேருந்து ஜீரோ வச்சுனா ஜீரோ, மூணுலேருந்து மூணு வச்சுன்னா ஜீரோ, மைனஸ் ஏழு அப்போ இங்கேயும் மைனஸ் ஏழு கிடைக்கும், மைனஸ் ஏழுலேருந்து சாரி மைனஸ் நாலுலேருந்து மைனஸ் மூணு வச்சுன்னா மைனஸ் ஏழு கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஏறுபடி வடிவில் கிடைச்சிச்சு, பூஜ்ஜியமாக கிடைச்சிச்சு. அப்போ இதுலேருந்து நம்ம மீண்டும் அணி வடிவத்தை கொண்டு வந்துடலாமா, சமன்பாடு வடிவத்தை கொண்டு வந்துடலாமா? அப்போ சமன்பாடு வடிவத்துக்கு மாற்றுறேன். இப்போ சமன்பாடு வடிவத்துக்கு மாற்றதுக்கு முன்னாடி இப்போ நம்மளுக்கு அணியின் தரத்தை பார்க்கலாம். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ என்ற அணியின் தரம், ஏபி ஏ பார் பியின் தரம் பாருங்களேன், ஏ பார் பி. அப்போ இங்கே அப்பூஜ்ய நிறை, அப்போ பூஜ்ஜியம் மற்ற நிறைகள் எண்ணிக்கை மூணு. இதுக்கு மேலே நம்ம எதை பண்ணோம், நம்மளுக்கு இதில் எதாவது நம்மளுக்கு ஒரு பொந்தரும், இதுக்கு மேலே நம்ம பூஜ்ஜியமாக்க முடியாது. அதனால் ரேங்க் ஆஃப் ஏ கம பியின் தரம் மூணு. ரேங்க் ஆஃப் ஏ இதுலேருந்து ஏ எடுத்தோம்னா ஏ நண்ணியத்தில் இதானே, அப்போ இதனோட தரம் நம்மளுக்கு மூணு. மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கையும் நம்ம என்ன சொல்லியிருப்போம், மூணு. அப்போ தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ பார் பி. தொகுப்பானது ஒருங்கமைவுடைய ரெண்டும் ஈக்குவல் டு மூணு, சமமாக இருக்கான். அப்போ தேர்ஃபோர் தொகுப்பு ஒருங்கமைவுடையது, தொகுப்பானது ஒருங்கமைவுடையது, அதே போல் மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்குது. அப்போ இதுக்கு ஒரே ஒரு தீர்வு உண்டு, ஒரே ஒரு தீர்வு உண்டு, ஒரே ஒரு தீர்வு. இப்போ அந்த தீர்வு கண்டுபிடிக்கலாமா? அப்போ அப்போ இந்த சவன் இதுலேருந்து நம்ம சவனோட இடத்துக்கு மாற்றுறேன். மாற்றும்போது பாருங்கள், அப்போ இங்கே என்ன இருக்குது, ஒன்று. அப்போ எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ் டூ இசட் ஈக்குவல் டு ரெண்டு. அடுத்தது ரெண்டாவது நிலையிலேருந்து ரெண்டாவது சொன்னமா, இங்கே எக்ஸை மைனஸ் நம்மளுக்கு ஜீரோ, எக்ஸோட கேள்வி நம்மளுக்கு ஜீரோ, இது ஒய்யோட கேடு. அப்போ ஒய்யோட கேள்வி நம்மளுக்கு என்ன இருக்கும், மூணு ஒய்யு, இசடோட கேடு அதுவும் ஜீரோ தான், ப்ளஸ் ஜீரோ இசட் ஈக்குவல் டு என்ன த்ரீ. அடுத்து மூன்றாவது நிலையிலேருந்து எக்ஸோட மதிப்பு ஜீரோ, ஒய்யோட மதிப்பு ஜீரோ, இசடோட கேடு மைனஸ் செவன், இசட் ஈக்குவல் டு மைனஸ் செவனு. இப்போ சமன்பாடு ஒன்று, சமன்பாடு ரெண்டு, சமன்பாடு மூணு. அப்போ மூணுலேருந்து இசட் கண்டுபிடிச்சலாம். அப்போ மூணுலேருந்து இப்போ மைனஸ் ஏழு இசட் ஈக்குவல் டு மைனஸ் செவனு. அப்போ இசட் ஈக்குவல் டு மைனஸ் செவன் பை மைனஸ் செவன், மைனஸ் மைனஸ் கேன்சல், ஏழுக்கும் ஏழு கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இசட் ஈக்குவல் டு ஒன்று. இதே போல் ரெண்டாவது சமன்பாட்டிலேருந்து ஒயர் கொஞ்சம் கண்டுபிடிச்சலாமா, ரெண்டிலிருந்து ரெண்டுலேருந்து த்ரீ ஒய் ஈக்குவல் டு த்ரீ. அப்போ ஒய் ஈக்குவல் டு மூணு பை மூணு. அப்போ ஒய்யோட மதிப்பு நம்மளுக்கு ஒன்றுன்னு கிடைக்குது. அப்போ ஒய் ஈக்குவல் டு ஒன்று, இசட் ஈக்குவல் டு ஒன்று என அவங்களோட ஒன்றில் பிரதிட்டோம். பிரதிட்டோம்னா எக்ஸு மைனஸ் ஒய்யோட மதிப்பு ஒன்று ப்ளஸ்ஸு டூ இன்ட்டு இசட்ற மதிப்பு ஒன்று ஈக்குவல் டு ரெண்டு. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு ரெண்டு. அப்போ ரெண்டுலேருந்து ஒன்று போயிடுச்சுன்னா மீது ஒன்று கிடைக்குமா? அப்போ எக்ஸு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ரெண்டு. அப்போ இந்த ப்ளஸ் ஒன்று இருந்தானே இருந்தால் மைனஸ் ஒன்றா கிடைக்குங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு மைனஸ் ஒன்று. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று. அப்போ எக்ஸோட மதிப்பும் ஒன்று. தேட் ஃபோர் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈக்குவல் டு ஒன்று கமா ஒன்று கமா ஒன்று, மூணுமே நம்மளுக்கு
नमान तीर् अब नम सो नम्बर समान कहें मैनस्ीरो प्लस इधर अब रेक्वल रे सम कक्स वैसे ना सुनमे तीर् मटा उन्न अब एक्सुके वैसे इजट के उन्न इतना नम्बर तेवान तीर्व।